ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற தேவனுக்கு கோடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். மீண்டுமாக இந்த ஒரு நல்ல நாளின் விடியலை தேவன் நம்முடைய கண்களுக்கு கிருபையாக விட்டுக் கொடுத்தார். இந்த நாளின் துவக்கம் ஆசீர்வாதத்தோடு இருக்கும்படி நான் கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இந்த நாளிலும் தொலைக்காட்சி முழுவதாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பிரசுரிக்கிற அன்பான முத்துவது தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் அது பார்த்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் கண்மலையும் மேற்பருமாகிய எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம், நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். ஆனாலும் எங்களுடைய குணலட்சணங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போதித்து வருகிறீர். இந்த நாளில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற அந்த குணத்தை நாங்கள் கேட்டு, ஒருவேளை அது எங்களுக்கு விரோதமாக இருந்தால் அதை நாங்கள் மாற்றி உங்களுடைய சமூகத்தில் முற்றிலும் அர்ப்பணம் செய்ய எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ வார்த்தையாக ரோமர் 13:14 வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். துர் இச்சைகளுக்கு நீங்கள் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இச்சை என்பது வேறு, நல்ல இச்சை, துர் இச்சை, கெட்ட இச்சை. துர் இச்சைகளுக்கு நீங்கள் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இந்த துர் இச்சை என்பது என்ன? எதை ஆண்டவர் துர் இச்சை என்று சொல்லுகிறார் என்றால், விசேஷமாக உலக ஆசாபாசங்கள். அது எவை என்று வேதம் சொல்லுகிறது என்றால், ரோமர் 13:13 வசனத்தில், களியாட்டு, வெறி, வேசித்தரம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை, இப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவர்களாய் நாம் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், துர்ச்சைகள் என்றால் என்ன என்றால், களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை, இப்படிப்பட்ட குணங்கள் துர்ச்சைகளை சமமானது என்று ஆண்டவர் சொல்கிறார். இணக்கல்பான தேவ ஜனமே, இந்த நாள் முழுவதும் நாம் ஆண்டவரை நோக்கி பணி செய்ய இருக்கிறோம். இந்த 12 மணி நேர பகலின் வெளிச்சத்தில் நாம் இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு நாம் எப்போ கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொறாமை, துர்க்குணம், வாக்குவாதம், களியாட்டு, காமவிகாரம், வேசித்தனம், இவைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன காரியங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றிருக்கிறோம்? இந்த 12 மணி நேரம் என்பது எந்த ஒரு மனிதனும் நமக்கு கொடுக்கக்கூடாத நேரம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த காலை பொழுதில் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் இந்த நாளை நாம் மீட்டுக் கொள்வதற்கான பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த பகல் மணி நேரத்தை நாம் எவ்வளவு அனுகூலமாய் செலவழிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உலக ஆசா பாசங்களிலே, களியாட்டுகளிலே இன்றைக்கு அநேக மக்கள், விசேஷமாய் வாடிப பிள்ளைகள் தங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நீங்கள் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் சற்று குறைவு. கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், அலுவலகங்களில் வேலை பார்க்கிற வாலிப பிள்ளைகள் நீங்கள் பயணங்களில் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், தங்களுடைய மொபைல் ஃபோனிலே அவர்கள் வண்டிகளில் அமர்ந்த மாத்திரத்தில் அந்த ஃபோனை எடுத்து காதில், தலையில் ஹேண்ட்செட்டை வைத்து அமர்ந்து விடுவார்கள். யாரிடத்திலும் பேச மாட்டார்கள். அவர்கள் தங்கள் மொபைல் ஃபோனிலே அல்லது தங்களுக்கு நெருங்கிய நண்பர்களோடு பேசுவதை நாம் கேட்கலாம்.
அல்லது ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பார்கள். மற்றவர்கள் அவர்களை தட்டி ஏதாவது கேட்டால் மாத்திரமே தலையில் உள்ள அந்த காதில் உள்ள மைக்கை எடுத்து விட்டு பேசுவார். அதுவரைக்கும் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. என்ன காரணம் என்றால், முற்றிலும் உலக ஆசா பாசங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள் என்பதை மாத்திரமே நாம் உணர முடிகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஒரு காலம் நம்ம ஒப்பு கொடுக்க முடியாது. நீங்கள் காதுகளில் ரிசீவரை வைத்து நீங்கள் 8 மணி நேரம் பயணம் செய்தீர்கள் என்று சொன்னால், அந்த 8 மணி நேரத்தை நீங்கள் வீணாக்கினீர்கள் என்றுதான் அர்த்தம். நமக்கு கொடுத்த நேரத்தை நாம் உலக ஆசா பாசங்களுக்கு தான் வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்ன காரணம்? அல்லது நமக்கு பிடித்தமான புகைப்படங்களை பார்க்கிறோம், நமக்கு பிடித்தமான கெட்ட பழக்கங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், நமக்கு பிடித்தமான வாக்குவாதத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், களியாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், புகைப்படங்கள் பார்ப்பது, வேறு ஏதாவது கேலி கூத்துக்கள் பார்ப்பது, இப்படிப்பட்ட நேரங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரத்தை இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், அலுவலகங்களில் வேலை பார்க்கிற பிள்ளைகள் விரயமாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள். துர் இச்சைகளுக்கு உங்கள் சரீரத்தை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது என்பது எப்படிப்பட்டது யோசித்து பாருங்கள். எனக்கர்பான தேவ ஜனவே, வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 1 யோவான் 3:9 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமான உடன் விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை சற்று கவனித்து கேட்க வேண்டும். தேவரால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? அவரை தரித்து கொள், கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது என்றால் அவருடைய வித்து நமக்குள் இருக்க வேண்டும். இன்னொரு வாக்கியத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் கழுதுற நிருபம் 6:17 எப்படி ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார், இதுமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவனுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். எனக்குள் இருப்பது, நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசுவது, கிறிஸ்து இயேசுவனுடைய அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி சொல்லக்கூடிய அனுபவத்தில் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அனுபவத்தில் நீங்கள் எப்படி எத்தனை பேர் தைரியமாய் நிற்க முடியும்? உங்கள் நேரம் முழுவதும் இதற்காக செலவிட வேண்டுங்கள் என்று நான் சொல்லவில்லை. உங்கள் பணிகளை செய்யுங்கள், உங்கள் பாடங்களை பணியுங்கள், உங்கள் சொந்த அளவுகளை பாருங்கள். ஆனால் ஆண்டவர் பேதுருவிடத்தில் கேட்டார், அரை மணி நேரம் எனக்காக நீங்கள் விழித்திருக்க கூடாதா? ஒரு மணி நேரம் எனக்காக நீங்கள் காத்திருக்க கூடாதா? கிறிஸ்தியத்துக்குள்ளான உடன் விசுவாச பிள்ளைகளே, இந்த 24 மணி நேரங்களில் 12 மணி நேரம் இரவுக்குள்ளாய் கலந்து விடுகிறது. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரத்தில் 8 மணி நேரம் அலுவல்களில் கடத்தி விடுகிறோம். மீது 4 மணி நேரம், இந்த 4 மணி நேரத்தில் 3 உணவுகள் உட்கொள்வதற்கும் நம்முடைய களியாட்டுகளை பார்ப்பதற்கும் 3 மணி நேரம் போதும். மீது 1 மணி நேரத்தில் நீங்கள் அரை மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஆண்டவர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, நிச்சயமாக உண்டாக்குவார். நான் கர்த்தருக்குள் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அரை மணி நேரம் நீங்கள் வேதத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை அடக்கி கொண்டு இருங்கள். தனிமையிலோ அல்லது உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஆண்டவருக்குள் உங்களை அடக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் கண்டிப்பாய் தரித்து கொண்டிருப்பீர்கள் என்று வேதம் உங்களுக்கு ஆணையிடுகிறது. அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாயிருந்த என்னை ஆண்டவர்
நான் ஒரு தேவன் உண்டு என்று என்னை வழிநடத்தினார். இப்பொழுது அவரை விட எனக்கு முக்கியம் உலகத்தில் ஒன்றுமல்ல. முதலாவது என் குடும்பம், இந்த வேதம். குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது. எனக்கர்பான தேவஜனமே, கிறிஸ்து இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தரித்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. எங்கள் பிரியமுள்ள நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வாக்கு திட்டங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த நாளில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை நீர் எங்களுக்கு போதித்தீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நெருக்கும் போது, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொன்னது போல, உங்களுடைய அன்பிலே நாங்கள் நெருக்கப்பட்டவர்களாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீர் உயர்த்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய மெய்யான நீதியிலே பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட நீர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. எனக்கர்வான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தேவருடைய கிருபை உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. நல்ல நாளை ஆண்டவருக்கு பிரியமாய் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமே.